ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வேற லெவல் படம் பார்த்துருக்கோண்டா அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு வந்தது. அண்ட் இந்த படத்தை அடித்து சொல்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் வாய்ஸ் ஓவர் மூவியாக இருக்க போது. இந்த படத்தை பற்றி எப்படி புகழ்றதுன்னே தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சேனலில் நிறைய படங்கள் பார்த்ததுனால ஒரு படம் போயிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய கெஸ்ஸஸ் வந்துடும், இத்தாண்டா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் ஒன் லைன் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம உலகமே ஒரு நியூக்ளியர் அட்டாக்கால் அழிக்கப்பட்டு எல்லா செல்வங்களும் சொத்துக்களும் அப்படியேதான் இருக்கு. ஆனா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இருக்கிற கொஞ்ச நஞ்ச மனித இனமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க. சாப்பாடா, அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கே மனித இனம் போயாச்சு. அந்த மாதிரி டைம்லதான் ஒரு ஹோட்டல்ல ஒரு ஷோ நடத்த போறதாகவும் அந்த ஷோக்கு வரப்போறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க போறதாகவும் சொல்றாங்க. அந்த ஒருவேளை சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் போறாங்க. அதுல ஒருத்தங்களா நம்ம படத்துடைய ஹீரோயினும் அவங்களுடைய ஃபேமிலியும் போறாங்க. ஆனா அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஏடாகூடமான ஒரு ஷோல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வெளியில வராங்க அப்படின்ற கதையை நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா விறுவிறுப்பா இதெல்லாம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான கதையை ரொம்பவும் பரபரப்பா சொன்ன படம் தான் கெதாவா. ஆர் வந்து சைலண்டுங்க. சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரொம்ப சூப்பரான படங்களை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஆடோடைய தலை மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. ஆனா அதோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கு. அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பெயிண்டிங். இப்போ இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதுல ஏகப்பட்ட சின்ன பசங்க இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடிக்கிட்டே ஒரு பெரிய ஹாலுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா மலமலையா துணிகள் குவிஞ்சு கிடக்குது. இதுங்கெல்லாம் வந்து எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு போயிட்டு ஒரு ஒயிட் கலர் கவுன் எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா அதுல ரத்த கரை இருக்கு. அதை அப்படியே போட்டு ஓடுறாங்க. இப்படியே டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு செதைக்கப்பட்ட சிட்டி மாதிரி இருக்கு. அதுல நம்ம ஹீரோனோட ஃபேமிலி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா திருட்டு கொலை கொலைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நடக்குது. இப்போ நம்ம ஹீரோனோட ஃபேமிலியில ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, அவ பேர் ஆலிஸ். வேக வேகமா ஓடுற அம்மா அப்பா வரதுக்கு முன்னாடியே இது அவங்க அபார்ட்மெண்ட் போல இருக்கு. அந்த குட்டி பொண்ணு மட்டும் வேக வேகமா டோருக்கு ஓடி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமா பாக்குற ஆப்போசிட் டோர் திறந்துருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி இந்த பேய்ங்கெல்லாம் சவுண்ட் கொடுக்கும் தெரியுமா, அதே மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இந்த பொண்ணு என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கீழே பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான பண்ணி இருக்காது. எடுக்க போகும்போது டக்குன்னு அவங்க அம்மா அப்பா ஓடி வராங்க. உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது இந்த மாதிரி நீ தனியா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டோர் ஓபன் பண்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அது பேய் கிடையாது. பசி தாங்க முடியாம அந்த வீட்டுல இருந்தவங்க தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அந்த சவுண்ட தான் இந்த பாப்பா கேட்டிருக்கா. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப ராத்திரி ஆச்சு, அப்படியே வெளி உலகத்தை காட்டிட்டே இருக்காங்க. நிறைய பிணங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் ஓட்டிருக்காங்க. இதுல உலகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. ஒரு பயங்கரமான நியூக்ளியர் அட்டாக் நடந்திருக்கு. அதனால நம்ம உலகம் சமநிலையை இழந்து உயிரினங்கள் வாழறதுக்கு ஒரு தகுதி இல்லாத இடமா போயிடுச்சு. இந்த நிலைமையிலதான் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப திடீர்னு தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. நேரா வந்து அவங்க பொண்ணு இருக்கிற பெட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணை காணோம். அப்படியே கதறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு கனவு. கனவா இருந்தாலும் போய் செக் பண்ணோம்ல, அதனால வேக வேகமா ஓடி வந்து செக் பண்ணா அந்த பொண்ணு காதை பிடிச்சிட்டு பயந்து போயிருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்து மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு பூமி. பாத்தீங்கன்னா 24 hours ஒரு மாதிரி காத்து காத்து மொட்டையில வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு உலகம். இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கா, வெளியில நிறைய பேருக்கு இல்லாததுனால ராத்திரில வந்து கதவு தட்டுறதும் உடைக்கிறதும் என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதனால இந்த குழந்தை பயந்து போயிருக்கா. அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாதுமா, இதெல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான், நீ நல்லா வளர்த்துக்கோ, இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோன்னு சொல்லும் போது இல்லமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இவங்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க. இங்க இருந்து போயிடுங்க, கெட்டவங்களா, கெட்ட மான்ஸ்டர்களா, கெட்ட பேய்களான்ற மாதிரி எல்லாம் பொண்ணுக்கு நடிச்சு காட்டுறாங்க. அவளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமாதானம் ஆயிடுறா. அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ராத்துல தட தட தடன்னு யாரோ கதவு தட்டுற சவுண்டு. நம்மளே பயங்கரமா பயந்துரும். குழந்தை பயப்படாதா, அவ பயங்கரமா பயப்படுறா. அது மட்டும் இல்லாம மேல இருந்து பயங்கரமா சவுண்ட், ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க போல இருக்கு, ஒழுங்கா உள்ள விடுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. திடீர்னு சைலண்ட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு அலற சவுண்ட் கேக்குது. இப்ப வெளியில கேக்குற அலறல் சவுண்டோட அப்படியே ஜூம் இன் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா வெளியில போய் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் ரொம்ப கொடூரமா செத்துட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவங்க உயிரோட இருந்தாலே அது பெரிய விஷயம் அப்படின்றதுனால இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போய் படுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இது எவ்வளவு நாளைக்கு தான் போகும் தெரியல, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க, சீக்கிரமா நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவரு ஒரு மாதிரி திட்டுறாரு. உலகமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன நம்பிக்கை வரும் நீ நினைச்சிட்டு இருக்க, எப்ப பாரு இதே வேற சொல்லிட்டு இருக்க, பிராக்டிகலா கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கும் போது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வெளியில ஒரு போஸ்டரை காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸ். இப்போ அடுத்த நாள் திடீர்னு அமைதியாக அந்த தெருவில் யாரோ தண்டோரா போடுற மாதிரி இருக்கு. அதாவது கத்திட்டே இருக்காங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வெளியில போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேணான்றாரு, வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மத்தியாசோட ஷோக்கு வாங்க, உங்களை நாங்கள் அன்போட வரவே இருக்கிறோம், இன்னைக்கு நைட்டு நீங்க
சந்தோஷமா இருப்பீங்க, அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இங்க சோறு இல்லாம அவன் தப்பிச்சுட்டு இருக்கான். இங்க என்னன்னா உனக்கு சினிமா படம் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்துட்டே இருக்கும் போது இந்த டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடும் இன்க்ளூட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வராங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு ஷோ வைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாளுக்கு நாள் எல்லாரும் பயத்துல செத்துட்டு இருக்கோம்ல, ஒரு சின்ன சேஞ்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எஜமான் மத்தேயஸ் நினைக்கிறாரு. சரி, அவர் நினைச்சிட்டு போட்டோம், இந்த உலகத்திலே ஃபுட்டே கிடையாது, உங்களுக்கு மட்டும் எப்படி சோறு கிடைக்குது அப்படின்னும் போது என் எஜமா ரொம்பவும் பறந்து விரிஞ்ச மனசுக்காரரு, அவர் மட்டுமே சந்தோஷமா இருக்க விரும்பல, இந்த மாதிரி மக்களுக்கும் உதவணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கட் பண்ண நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து கத்திட்டு இருக்காரு, இந்த நிலைமையில ஷோ சினிமா இதெல்லாம் தேவையா, சோறு இல்ல எதுவுமே இல்லன்னு போது இங்க பாருங்க நம்ம நம்பிக்கையை விட்டுட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும், இது வந்து நமக்கு ஒரு மன நிம்மதியை தரலாம், ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாருங்க நம்ம ஆலிஸ்க்கு சுயநினைவு வரத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இப்படி ஆயிடுச்சு, அவ ஃபன்னுனா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்கா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அவளுக்கு இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூட ஒரு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்ல, ஒருவேளை சோறு கிடைக்குதுல அதுக்காகவாச்சு போலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது ஒத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய ஹோட்டலை காட்டுறாங்க, அதை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க, அதாவது அவங்க போறதே அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான். இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃபேமிலி வரும்போது சின்ன குழந்தைங்களா நாட் அலவுட், இது சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க கெஞ்சுறாங்க தயவு செய்து விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அந்த மத்தியாஸ் அப்படின்ற கேரக்டர் வருது. நம்ம உலகம் இன்னும் கொடூரமான விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷோல நடக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசுறாரு. உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ஆலிஸ்னு சொல்லும் போது ரொம்பவும் சாஃப்டா ரொம்ப பாசமா பேசுறாரு. நீ வாமா உள்ள நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரே சந்தோஷம், இப்ப அப்படியே உள்ள போறாங்க, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் பாருங்க, இதெல்லாம் மனிதனும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு கண்ணிலையும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆச்சரியம், இந்த மியூசிக் ஒரு மாதிரி புல்லரிக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வராங்க, எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஓபன் பண்றாங்க ஒரு கறி துண்டு. அந்த கறி துண்டை பார்த்தவங்களுடைய கண்ணெல்லாம் பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம், சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி அப்படி இருக்கும் இவங்க ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனும். இதுதான் ஃபுட்டோட அருமைன்றது, இருக்கும் போது தெரியாது, கண்டமேனிக்கு வேஸ்ட் பண்றது, இல்லாத போது பாத்தீங்களா அப்படி சாப்பிடுறாங்க, வேற ரசிச்சு ருசிச்சு. இந்த சின்ன பொண்ணு ஆலிஸ் வேற ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்க டேபிள்ல வேற ஒரு ஃபேமிலி இருக்கு, அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஒரு பிளாக் அமெரிக்கன் இருப்பாரு, அவருடைய பேர் வந்து லேரனோ, அவங்க ஒய்ஃப் பேரு கேத்தரின், பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகும் போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேத்தரின் காதுல இருக்க ஏரிங்க பாக்குறாங்க. கேர்லி திங், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஷோ ஆரம்பிச்சிருது, லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க, ஸ்பாட் லைட் அடிச்சு அந்த மத்தியாசன்றவர் வராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உலகமே அழிஞ்சு போயிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம இன்னும் எப்படி ஹியூமனிட்டியோட இருக்கும், எது நம்மள விலங்குகள்ல இருந்து பிரிச்சு பார்க்க வைக்கிறது, பாசமா இல்ல நம்பிக்கையா இல்ல வேற என்ன, எல்லாரும் துன்பப்பட்டு போய் துயரப்பட்டு போய் இருக்கும், இந்த நிலைமையிலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனாலதான் உங்களுக்கு இந்த ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹைப்ப கிரியேட் பண்றாரு. இப்போ இங்க ஒரு படம் ஓட போகுது, ஸ்கிரீன் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ கிடையாது, இன்டர்வல் கிடையாது, எதுவுமே கிடையாது, இந்த ஹோட்டலே படம் தான், உங்களுக்கு பிடிச்ச கதையை நீங்க ஃபாலோ பண்ணி தேர்ந்தெடுத்துக்கலாம், அதுதான் இந்த தியேட்டருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாஸ்க் தரப்படும், அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு இந்த லைவான படத்தை பாருங்க. மாஸ்க் போடாதவங்க எல்லாம் பெர்ஃபார்மர்ஸ், உங்களுக்கு கதையை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம வித்தியாசமா இருக்குல்ல, ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு தேவையான கதையை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ அன்பான மக்களே, வெளி உலகத்தை மறந்துடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவா ஆரம்பிக்கிறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஒரு ஸ்பாட் லைட் வருது, என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க, இவங்க பேர் ரக்கேல், நேரா வராங்க, டேபிள் இருந்த ஒருத்தர்கிட்ட சண்டை போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாடகம் மாதிரி இருக்கும், அதுல இருக்கிறவரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சுக்கிட்டு இந்த பக்கமா போறாரு, அவங்க ஒரு ஃபேமிலியை கூடவே கூட்டு போறாரு, அந்த பக்கம் கோச்சுக்கிட்டு ரக்கேல் போறாங்க. அப்படி போன உடனே எல்லா ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா அப்படி ஏந்துக்கிறாங்க, மாஸ்க போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆலிஸ் இருக்கு அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்து நம்ம ரக்கேல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க போறாங்களே, இதுவே ஒரு கதை தான் இவங்க படத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. சோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச கதையை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சோ அதனால ஆலிஸ் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரக்கேல ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்படியே எல்லாரும் ஒன் பை ஒன்னா போறாங்க. அப்படி போற வழியில ஏகப்பட்ட கதைகள் நடக்குது. இப்போ ஒருத்தன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. சோ இதை பாக்குறவங்க நின்னு பாக்கலாம், வேற யாருக்கு என்னென்ன ஸ்டோரி வருமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். அப்படி போகும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு வராங்க. இது அந்த ஹோட்டலுடைய கிச்சனா கதையுடைய கிச்சனானே தெரியல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் சொல்லிட்டு மீட் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தே பல வருடங்கள் ஆகுது, எப்படா இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஆன் பாத்துட்டே போறாங்க. நம்ம ஆலிஸ் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து இந்த ரக்கையில தான் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க.
போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள், ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு கதை நடந்திருக்கு. இது எப்படின்னா இந்த அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி, சோ உங்களுக்கு தேவையான படங்களை உள்ள போனா கொச்ச கொச்சன் இருக்கும், எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பாத்துப்பீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை நடந்துட்டு இருக்கு, அப்படியே போறாங்க, ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமா கூட்டம் நின்றுட்டு இருக்கு. என்னடா போயிட்டு ஹீரோயின் எட்டி பார்த்தா உள்ள ஒரு கில்மா சீன், அதுக்கு இவ்வளவு ஆடியன்ஸ், உலகமே அழிஞ்சாலும் இது அழியாத போல இருக்கு. அப்படியே ஆலிஸோட மூச்சை திருப்பி கூட்டு போயிடறாங்க. இப்போ ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வன்ட் மாதிரி இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, இவன் வந்து யாருக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ, நம்ம ரக்கேல் கதையை தானே பார்க்க வந்தோம், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ரக்கேலோட கதை ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா அந்த மத்தியாசம் இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் கேரக்டர் படி டைவர்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அது சம்பந்தப்பட்டு தான் பேசிட்டே இருக்காங்க. ரக்கேல் வந்து கையில ஏதோ ஒரு லெட்டர்லாம் எடுத்துட்டு வந்து எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியாசம் விரட்டிடுறாரு. இந்த கதையை யாருமே பார்க்கல, ஆனா நம்ம ஹீரோட ஃபேமிலி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க, ஏன்னா ஆலிஸ்க்கு இந்த கதை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரக்கேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா போயிட்டே இருக்கும்போது ஆலிஸ் வாங்க ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ரக்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட கேக்குறாங்க, என் ரூம் ரெடியா இருக்கா 405 அப்படின்னு கேட்கும்போது ஆ ரெடியா இருக்கு மேடம்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டே தான் இருக்கான். ஆனா இங்க எல்லா ஆக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிவில வர மாதிரி தத்ரூபமா நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம ஆலிஸை ஒரு தடவை பாக்குறான், ரெண்டு தடவை பாக்குறான், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை ஒரு தடவை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு ஒரு மாதிரி போயிடறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் மட்டும் ஏன் நம்மள பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரக்கேல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டர்ன்ல ரக்கேல வந்து காணாம போயிடறாங்க. இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு அலற சவுண்ட் கேக்குது. அப்படியே உயிரை புடிச்சுக்கிட்டு துடிச்சு புடிச்சு ஓடி வராங்க. இதை பார்த்து இவங்களே பயந்துறாங்க, ஏதோ கில்லர் பிலிம் போல இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க மூணு பேரும் அந்த மாஸ்கை கழட்டுறாங்க. அப்படி கழட்டிக்கிட்டு தோப்பரமா நம்ம படம் பாக்குறோமா, உனக்கு படம் என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி தான் ஆகும், இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம ரக்கையில மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அங்க ஒரு பெயிண்டிங்கை பாக்குறாங்க, இது ஒரு மாதிரி தினசா இருக்கேன்ற மாதிரி அதை பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கள தவிர வேற யாரையுமே காணோம், தெரியல ரக்கேலோட ஸ்டோரி அவ்வளவு போரா இருக்கும் போல இருக்கு, அதான் யாருமே வரலன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஆலிஸா காணோம். ஆலிஸ் தான் முன்னாடி குடுகுடுன்னு ஓடிடுவாள, ஆலிஸ் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரும்போது ஆலிஸ்க்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த ரக்கேல் போன ரூம் வந்து 405, அதனால அதை கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பிடிச்சி செம்ம கத்து கத்துறாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்களை விட்டு ஓடக்கூடாது ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்துறாங்க, என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வந்திருக்கு தானே, இங்க தானே இருக்கா கண் முன்னாடி போட்டுமே, அவருடைய வயசுக்கேத்த சுதந்திரத்தை கொடுத்தாதான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தோ இங்க தான் போயிருக்கிறா, எங்க போயிட போற ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க, பார்த்தா ஆலிஸா காணும். அவ்வளவுதான், அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது, இவங்க ஓடுறாங்க ஆலிஸ் ஆலிஸ்னு கத்திக்கிட்டு ஒரு ரூமா திறந்து திறந்து பாக்குறாங்க. ஒரு ரூம்ல கூட ஆலிஸும் இல்ல லைட்டும் இல்ல, இப்ப கடைசியா ஒரு ரூம்ல இருந்து பயங்கரமா ஆலிஸ் கதற சவுண்ட் கேக்குது, கதுவெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்கிற ரூம், எதுவுமே இல்ல, ஏதோ பாடடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது, கட் பண்ணி வெளியில அந்த ஹோட்டல காட்டுவாங்க, ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் ஆகுது, இங்க இருந்து தான் படமே ஆரம்பிக்குது. இப்ப உள்ள காட்டுறாங்க, ஆல்ரெடி பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த கப்பல், இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருட்டுக்குள்ள இருந்து ஓடி வர மாதிரி இருக்கு. அப்படியே பாத்து இவங்க பயந்துட்டே இருக்கும்போது இருட்டுக்குள்ள இருந்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா கேத்தரின். இந்த பொண்ணு இப்ப இன்ட்ரடியூஸ் ஆனால அவ நேரா ஓடி வந்து தன்னுடைய புருஷனையும் காணும் பொண்ணையும் காணும்னு சொல்லிட்டு கதறாங்க, இங்கேயும் என் குழந்தைய காணமாவா ஒன்னா சேர்ந்து தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூமா தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் ஒரு விண்டோ பாக்குறாரு, விண்டோ வந்து பாத்தீங்கன்னா கம்பியால அடைக்கப்பட்டிருக்கு, வெளியில பயங்கரமான மழை வேற. இப்ப திடீர்னு கேத்தரின் கத்துற சவுண்ட் கேக்குது, இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்தா கேத்தரின காணும். நம்ம ஹீரோ இப்படியும் அப்படியுமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெயிண்டிங்க பாக்குறாங்க, அந்த ஆட்டு தலை பெயிண்டிங், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க, என்னன்னா அந்த பெயிண்டிங்ல கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா ஒரு பிளிங்க் ஒண்ணு குடுக்குது பாருங்க, பொத்துன்னு கீழே விண்ணு கதற ஆரம்பிக்கிறாங்க. இவரு வந்து செக் எல்லாம் பண்ணி பாத்துட்டு இது ஜஸ்ட் பெயிண்டிங்மா, ஏன் பயப்படுறன்ற மாதிரி அவர் கத்திட்டே இருக்கும் போது இப்பதான் கீழ இருந்து ஒரு இயரிங் எடுக்கிறாங்க, என்னன்னு பார்த்தா கேத்தரினுடையது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அங்க யாரோ ஒருத்தன் ஓடிட்டு இருக்கா, அவனை நிறுத்தி கேக்குறாங்க, எங்கடா மத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது, நீங்க ஆடியன்ஸா இல்ல ஆக்டர்ஸா அப்படின்னு கேக்கும்போது, ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது எங்க உங்க மாஸ்க் அப்படின்னு கேக்குறான், நாங்க கழட்டிட்டோமே அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி ஓடி போயிடறான், நமக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க பயந்து போயிட்டு ஒரு ரூம் குள்ள வராங்க. இந்த ரூம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் நின்று இங்க புலம்பிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க என் பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது தப்பு பண்ணிட்டீங்க, அது உங்களை சும்மா விடாது அப்படின்றப்பல, யோ என்னையா வளரிட்டு இருக்க, என் பொண்ணை காணையா ஹெல்ப் பண்ணியான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பிளேட் எடுத்து அவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு கீழே விழுந்து செத்து போயிடறான். இதை பார்த்து வாமிட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்படியே வெளில வந்து உட்கார்ந்து இருக்காங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரக்கேல்ன்ற கேரக்டர் வருது, நம்ம ஆட்களை பார்த்துட்டு என்னப்பா ஆக்டிங்க்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா ஓவரா நடிச்சிட்டு இருக்க, ஏஞ்சி வாடா கீழே, நம்ம எஜமான் கூப்டாரு அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நமக்கு லைட்டா புரியுது, இவங்களே வந்து ஆக்டர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ரக்கேல், அதனாலதான் பேசுறாங்க, ஏன்னா இவங்க மாஸ்க் போடல. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஆலிஸோடைய பொம்மையை பாக்குறாங்க, அப்படியே பொறுமையா வந்து அதை எடுத்து பாக்குறாங்க, அதுல பாத்தீங்கன்னா ரத்தக்கரை, பயந்து போயிடறாங்க. அப்படியே டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தா அந்த ஏகப்பட்ட துணிகள் எல்லாம் கூஞ்சி கிடந்தது தெரியுமா அந்த இடம், அந்த இடத்துல பயந்து போய் இவங்க தேடிட்டு வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த பிளாக் மேன் இருக்குன்னு ஏந்துக்கிறான், அதாவது லேர், அழுதுகிட்டே என் பொண்டாட்டியும் புள்ளியும்
காணோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் அதை தாண்டா தேடிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போதான் ஆலிஸுடைய ட்ரெஸ்ஸை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்கு, இவங்க கண்ணெல்லாம் கலங்குது, இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளட் பேக் வேற இருக்கு. இவங்க எல்லாம் பாத்துட்டு பயந்துட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்றாரு நம்ம ஹீரோ. அதை குடு அப்படின்றாரு. மியூசிக் எல்லாம் பயங்கரமா ரைஸ் அப் ஆயிட்டே இருக்கும்போது அந்த ஷர்ட்ல இருக்க ரத்தத்தை எடுத்து அப்படியே நக்கி பாக்குறாரு. அட இனிக்குதுமா, இதுவும் பார்ட் ஆஃப் த படம் தான் போல இருக்கு. யோ படமா இருந்தாலும் புள்ளிய காணையா முதல்ல கண்டுபிடிக்கணையா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த ரக்கையில என்ன சொல்லிட்டு போனாங்க, எஜமான் கூப்பிடறாரு கீழே வான்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இந்த மத்தியாஸ் இருக்காருல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் மாதிரி இருக்காங்க, எல்லாரையும் முட்டி போட வச்சிருக்காரு, ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒருத்தர ஒருத்தர் நம்பணும், என்ன ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கணும், நம்ம ஒத்துமையில தான் எல்லாமே இருக்கு, சந்தோஷமா வாழணும்னா நான் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குண்டாஸ் இருக்கானுங்க, கிச்சன்ல ஒர்க் பண்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க வந்து வண்டியில சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த லேர் என்ன சொல்றோம்னா, நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணி போவோம், என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பொண்ணு மம்மி அப்படின்னு கூப்பிடற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க நம்ம ஹீரோயின். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போறான், ஏதோ ஒரு டோரை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு, டக்குன்னு காணாம போயிடறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக், என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் கதுவே கிடையாது, ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் இருக்கு. இதுக்குள்ளதான் அவன் போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த லேரம் வந்து அந்த பெயிண்டிங்கே அப்படியே தூக்கி பாக்குறாங்க. பார்த்தா பின்னாடி எந்த ஒரு கதுவும் இல்ல, மாறி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். சரி சரி ஒன்னும் இல்ல, நீ ஒன்னும் பயப்படாத, அங்க பாரு இன்னொருத்தன் போறான் பாரு, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவன் நேரம் கிச்சனுக்கு போறான். அதுக்கப்புறம் சில ட்ரெஸ்ங்களை வந்து பாத்தீங்கன்னா குட்டியா லிப்ட் இருக்கும்ல, அதுல வச்சு கீழே அனுப்புறான். எங்க அனுப்பிட்டு இருக்கானுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிப்ட் கீழே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து பார்த்தா எரிக்கிற இடம் மாதிரி இருக்கு, இவங்க பயந்து போயிடறாங்க, எதடா எரிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்து போட்டு பாக்குறாங்க. எல்லாமே துணி, நீ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குழம்புல நம்மளும் குழம்பிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க, தயவு செய்து நம்ம மத்தவங்களை போய் கண்டுபிடிப்போம், அவங்க கூட சேர்ந்துகிட்டு நம்ம குழந்தைய கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன கேவலமான ஐடியா சொல்ற, முதல்ல ஒண்ணு சொல்லணும், ஒரு சீரியஸ்னஸே இல்ல, வேணா வேணாம்னு தலையில அடிச்சுக்கிட்டேன், பிக வரணும் ஹோப்பு வரணும்னு சொல்லிட்டு கூட்டு வந்து கோத்து விட்ட, என்ன நடக்குதுன்னு பாருன்ற மாதிரிலாம் பயங்கரமா கத்திட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒருத்தன் கழுத்துல கத்தி வைக்கிறேன், வேற யாருமே இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுத்து அறுத்துன்னு செத்து போனவன். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றானா, ஒழுங்கு மரியாதை என் கூட நீ வரன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இவங்க திரும்பி அந்த லேரை ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவன் ஓடி போயிட்டான். அட பாவி எஸ்கேப் ஆயிட்டியாடா, இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கத்தியை பிடிச்சி அவன் கையை முறுக்கி ஓடு இங்க இருந்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மியூசிக் வரும் பாருங்க, பயங்கர இன்டென்ஸா இருக்கும். இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு குண்ட வந்துட்டான். அப்பதான் பாக்குறாங்க அந்த சின்ன லிப்ட் இருக்கு, அந்த துணி வந்த லிப்ட், அதுல ஏறி உட்காந்துன்னு ஆன் பண்ணிக்கிறானுங்க. லாஸ்ட் மினிட்ல இவங்க பிடிக்க வரும்போது தப்பிச்சிடுறாங்க. நேரம் அந்த கிச்சனுக்கே வராங்களா, அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு ஓடலான்னு பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கறி மேல மோதுறாங்க. அப்படி மோதும் போது அது பொத்துன்னு கீழே விழுது. என்னன்னு பார்த்தா பிளாஸ்டிக். இதுக்கு முன்னாடி வந்தப்போ அவங்க ரியலா தெரிஞ்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட்டப், எல்லாமே அட்டைங்க, பிளாஸ்டிக், 3D எஃபெக்ட், இதெல்லாமே இப்பதான் உங்களுக்கு தெரியுது. பின்னாடி அந்த சர்வன்ட் வேற துரத்திட்டே இருக்காங்க கத்தியை வச்சுக்கிட்டு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இது எந்த ரூம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இந்த ரக்கேலும் அந்த மேத்யஸும் சண்டை போட்டுக்கிட்டாங்க தெரியுமா, அந்த சீன் நடந்த ஒரு இடம். இவன் வேற கதவு உடைச்சிட்டு உள்ள வந்தனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கு அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த கபோர்டுக்குள்ள ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் பிட்ட பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு ஃபேமஸான டைரக்டருடைய பொண்ணு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவன் ஆல்மோஸ்ட் அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டான். டக்குன்னு ரக்கேலோட வாய்ஸ் கேக்குது, டே எஜமான் கீழே கூப்பிடாரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். அதுக்கப்புறமா இவங்க வராங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரக்கேல் வந்து ஒரு என்வலப் கொடுத்துருப்பாங்க, அதை ஓபன் பண்ணி போய் இவங்க பாக்குறாங்க. உள்ள பார்த்தா அந்த மேத்யஸ் கூட இருக்க ஒரு குட்டி பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க பொண்ணு ஆலிஸ். இவங்க பயந்துடுறாங்க, ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கண்ணெல்லாம் கழிச்சிட்டு பாக்குறாங்க, யாருன்னு பார்த்தா வேற ஏதோ சின்ன பொண்ணு, ஏதோ பண்டானுகடா இவனுங்க நம்மன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே வந்து மறுபடியும் அந்த மெயின் ஹால்கே வந்து பாக்குறாங்க. பார்த்தா இப்ப இவன் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான், இந்த முகமூடி அவங்க போட்டிருக்க வரைக்கும் அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, சோ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனித்தனியா எல்லாரையும் ஸ்பிளிட் பண்ணணும், உங்க வேலையை அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண வைக்கணும், இவங்க எல்லாம் தி ஆக்டர்ஸ் போல இருக்கு, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் சர்வன் மாதிரி இருப்பாலும் அவங்க கிட்ட வராரு, இந்த ஓவர் ஆக்ட் பண்றது, நீயா ஒரு டிசிஷன் எடுக்கிறது, சரி ஓகே சொல்லு, நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்னை விட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட்டணும் வந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ரக்கேல் கிட்ட வராரு. ரக்கேல் நீ இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னால அவ்வளவுதான் முடியும், என்னால என்ன பண்ண முடியுமோ அளவுக்கு அதிகமா தான் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி முறைச்சு பேசுறாங்க. என்ன சொன்னேன் திருப்பி சொல்லுன்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ சைக்கோத்தனமா மாறாரு மத்தியாஸ், வெளியில கஷ்டப்பட்டு இருந்தால உன்னை உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சோறு போட்டுட்டு இருக்கால இன்னும் பேசுவேன் நீன்ற மாதிரி பயங்கரமா கத்தும் போது அவங்க ஒரு மாதிரி மிரண்டு போயிடறாங்க. அப்படி மிரட்டுறான், சாரி சார் நீங்க சொல்ற மாதிரியே நடிக்கிறேன் சார் மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே கேளுங்க, அடுத்த பேட்ச் வரப்போது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் வந்து புலம்பிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. யோ சொன்ன மாதிரி தானே என் பட்டன் நம்புகிறேன், என் காதுல இருந்த கமல காணையான்ற மாதிரி போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே புரியுது, அடி பாவி நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அடுத்த பேட்ச் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பயங்கரமா பிரிப்பேர் ஆகணும் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மத்தியாஸ். எல்லாரும் அப்படியே ஸ்பிளிட் ஆயிடறாங்க. இப்ப என்னன்னு பார்த்தா வெளியில அத்த
பேட்ச் வந்துட்டு இருக்காங்க அடுத்த ஷோக்காக, நம்ம பரதேசி படத்துல வர மாதிரி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரக்கேலையும் அதுக்கப்புறம் இந்த கேத்ரினும் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டெப்ஸ்ல நம்ம ஆலிசா பாக்குறாங்க. ஆலிஸ் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பாக்குற இடமெல்லாம் ஆலிசா தான் இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமா இலூஷன் மட்டும் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நின்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா கேத்ரினை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்ப கேத்ரின் வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டன்ஸ் இருந்தானுங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் கீழே வரணும் வந்து என் கமல காணோம் தேடணும்னு சொல்லும்போது இங்க பாரு இது மத்தியாசோட ஆர்டர் தான், ஆக்ட்ரஸ்க்குலாம் அங்க வந்து ஆக்சஸ் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று பிளிங்க் ஆகுது. நேரம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த கேத்ரின் காணாம போனாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது அந்த பெயிண்டிங் இருந்த இடத்துக்கு. இந்த தடவை அந்த பெயிண்டிங்க பார்த்து பயம் இல்ல, அப்படி அப்படி தொட்டுக்கிட்டு பாத்துட்டே இருக்கும்போது அப்ப பாக்குறாங்க அங்க ஒரு சீக்ரெட் பட்டன் இருக்கு. அதை அமுக்குன உடனே இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அடியில ஒரு டனல் போகுது. ஓஹோ நீங்க இப்படிதான் மறைஞ்சு மறைஞ்சு போறீங்களான்ற மாதிரி ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டனலுக்குள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த குண்டன்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு எடுத்துட்டு போறானுங்க, ஒன்னு எடுத்துட்டு வரானுங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கு. அப்படியே போயிட்டே பாத்துட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல வந்து நம்ம ஆலிஸ் இருக்கிறதுக்கான சுவடுகள்லாம் தெரிய வருது. இப்ப பார்த்தா திடீர்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னா கேத்ரின் வந்து ஒரு புதுசா ஆக்டருக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி டோர் ஓபன் ஆகும்போது விடலன்னா நீ தான் பிடிச்சி தள்ளி விடணும்ன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. அட பாவீங்களா இப்படிதான் வந்தவங்க எல்லாருமே காணாம போனாங்களா அப்படின்னு இவங்க பாத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த டோர் வியூவர் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒன்னு இருக்கு. அதுல பாக்குறாங்க, பார்த்தா ஒரு ஹால்வே தெரியுது. என்னன்னா அந்த பெயிண்டிங்ல ஆட்டுக்குட்டி இருந்ததுல அதோட கண்ணு. சோ இங்க இருந்து தான் யாரோ பாத்துட்டு இருந்திருக்காங்க, அதுதான் அப்படி தெரிஞ்சிருக்கு. சோ இப்போ இவங்க கண்ணை காட்டுறாங்க. நமக்கு இந்த படம் ஃபுல்லாவே இப்படி தான் இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த படத்துல அப்படின்ட்டு தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா நிறைய பேர் அலற சவுண்ட் கேக்குது. இவங்களும் பயந்துகிட்டே போறாங்க. என்னன்னா ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு, ஓபன் பண்ணா இவங்க கண்ணெல்லாம் வெளியில வந்துடும் போல இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா ஏகப்பட்ட பேர் வந்தவங்களை கட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் தோலை உரிக்கிறான், ஒருத்தன் கட் பண்றான், ஒருத்தன் போட்டு அரைச்சிட்டு இருக்கான். ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டுமேனு பாக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் பயந்து போய் திரும்புறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லாரு கேத்ரினே அவங்க ஆளா இருக்கும்போது இவன் யாரா இருப்பான், புடிச்சு ஒரு அடி அடிக்கிறான் அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் மட்டை இப்ப முழிச்சு பாக்குறாங்க, தலைகில தொங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு அந்த மத்தியாஸ் வரான். இல்லையோ எப்படி இருக்க இல்லையோ, எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் நீ, சரி ஓகே எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது முடியாதுன்றாங்க. நம்ம ஹீரோயின் தயவு செய்து விட்டுரு, இந்த பாவத்தெல்லாம் நல்லா செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன்ன விட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது வெளியில போவேன், வீட்டுக்கு போவேன் அப்படின்னு போது எங்க வீடு இருக்கு அங்க போயிட்டு பசியால சாக போறியா, அதுக்கு இங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அசியசியமா திட்டுறாங்க. இந்த மாதிரி கொடுத்தலாம் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன்டா அப்படின்னு போது ஏ வெளில போய் என்ன பண்ண போற, உன் ஃபேமிலி எங்க தான் இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா பொறுமையா பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கடுப்பாயி போடா புண்ணாக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் காண்டாயிரான், இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், ஆனா உன் ஹஸ்பண்ட் சமஸ் மாட்டு சொன்னோட புடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அவர் பண்ணிருப்பாரு. இப்ப ஆலிஸ் இருக்காங்கல்ல, ஆலிஸுடைய ட்ரெஸ் எடுத்து அப்படியே அங்க ஒரு கொக்கி மாதிரி இருக்கு அதுல மாட்டான். எனக்கு வேற வழி தெரியல, ஐ எம் வெரி சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். இவங்க அந்த ட்ரெஸ் பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிளாக் அமெரிக்கன் இருக்கான்ல அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, மத்தியாஸ் சத்தமே வராம கிளீனா முடிக்கணும், இதை மட்டும் நீ பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, உன் ஃபேமிலிக்கு நான் தனி இடம் கொடுக்குறான்ற மாதிரி சொன்ன உடனே எஸ் பாஸ்ன்ற மாதிரி அவன் சொல்றான். அவ்வளவுதான், இவன் அந்த சர்ஜிக்கல் நைஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நல்லா தொண்டையை வந்து பொறுமையா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கெஞ்சுறாங்க தயவு செய்து என்ன விட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், எந்த விதத்தில் தப்பிக்க முடியும், நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் எப்படா அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜேக்கப் போறாரு, அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வராரு. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்காரு. நேரா வந்து நம்ம லேர் காதுல வந்து நான் கடைசியா ஒரு தடவை பேசி பாக்குறேன், அவளை மனசை மாத்த பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். இவரு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தயவு செய்து இது ஒத்துக்கோ, இதுதான் நம்ம வீடு, உலகமே அழிஞ்சு போச்சு, சோறு தண்ணி இல்லாம செத்துட்டு இருக்கோம், இங்க இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யோ எப்பயா இந்த மாதிரி எல்லாம் மாறின, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா, இது ஒரு முடிவே கிடையாது, கண்டிப்பா எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு இந்த உலகம் மாறும் சொல்லிட்டு அப்படின்ட்டு இவங்க இன்னும் நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசிட்டு இருக்கவோ ஜேக்கப்க்கு புரிஞ்சது இவ்வளவு இதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாலும் வந்து இவ திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த லேர் வராரு. இது நீ பாக்க வேணா ரொம்ப உனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேக்கப் என்ன சொல்றானா, அது என்கிட்ட கொடு நானே அறுத்துறேன், அப்பதான் அவருக்கு என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் பாருங்க அந்த சீன். அவங்க புருஷனே இப்ப கழுத்து அறுக்க போறான், அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. ஆலிஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ என்ன கஷ்டப்பட்டு இருக்காளோ துடி துடிச்சிட்டு இருக்காளோன்ற மாதிரி இவங்க பண்ணிட்டே இருக்கும் போது ஜேக்கப் அப்படியே கழுத்து அறுக்கிறதுக்கு கிட்ட வராரு. இப்போ டக்குன்னு திரும்பி என்ன பண்றான்னா ஒரே அடியில இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, இருந்தாலும் பொண்டாட்டி எப்படி சாவடிக்க முடியும். அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு இவர் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை கட்டெல்லாம் அறுத்துட்டே இருக்கும் போது கத்தி எடுத்துட்டு வந்து கச்சக்குன்னு குத்திடறான் நம்ம ஹீரோவை. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு தாறுமாறா சுத்திட்டே இருக்கும் போது ஒரு சீன்ல அவனோட கையை புடிச்சு கடிச்சு விட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க பாருங்க. அங்க வந்து இந்த மீட்டெல்லாம் மாட்டுறதுக்கு ஒரு கொக்கி இருக்கும் தெரியுமா, அதுல போய் மாட்டிக்கிட்டு அப்படியே சாவறான் இந்த லேர். அதுக்கப்புறம் ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாகுற நிலைமையில இருக்காரு, என்ன மன்னிச்சிட்டு நான் உங்களையும் பாத்துக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. தயவு செய்து நம்ம பொண்ணை காப்பாத்து, இங்க இருந்து நீ தப்பிச்சு போகணும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அப்படி துடி துடிச்சு அவங்க பொண்டாட்டி மடியிலே இறந்தும் போறாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயே பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. புருஷன் செத்து போயிட்டாரு, பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரையா இருக்கு அப்படின்னு போது இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது.
அந்த ட்ரெஸ்ல இருந்த ரத்தத்தை தொட்டு அப்படி நக்கி பாக்குறாங்க. பார்த்தா அது இனிக்குது. அடங்கு இருங்கடா, உங்களுக்கு என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா மாஸ்க் இருக்கு. அடுத்த ஷோ தான் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப பாருங்கடா என் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மியூசிக் எல்லாம் ரைஸ் பாக்க வெளியில வராங்க. இங்க கட் பண்ணா அடுத்த பேட்ச் உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயின் சாப்பிட்ட மாதிரியே வந்து பசியில அப்படியே ஒரு மாதிரி கோரமா சாப்பிடுறாங்க. இங்க பயங்கரமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அவங்க சாப்பிடுறது வேற எதுவும் கிடையாது, இவங்களால கொல்லப்பட்ட மனுஷங்களோட கறி. பாவம் தெரியாம மாங்க மாங்கன்னு சாப்பிட்டு இருக்காங்க. அந்த மேத்தியஸோ வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி ஸ்பீச் குத்தானோ அதே மாதிரி ஸ்பீச் குத்துட்டு இருக்கான். இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்களும் வந்து கும்பலோட கும்பலா கலந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி மக்கள் மாஸ்க போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லிட்டான், மாஸ்க் இல்லாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ், அது எல்லாமே கதை தான், நீங்க கதையா தான் பாக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டான். இப்ப அவங்க மாஸ்க போட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கதையும் நின்னு பாத்துட்டே இருக்கும் போது இப்பதான் படத்துடைய ட்விஸ்டே உடைகிறானுங்க. இவங்க என்ன பண்றானுங்க பாருங்க, இந்த ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவனுங்க வந்து நடுவுல நடுவுல அவங்க ஆக்ட முடிக்கும் போது அந்த வீட்டுல இருக்க ஹிடன் பட்டன்ஸ் அமைக்கிறாங்க. அது மூலமா வந்த ஆடியன்ஸ் வந்து இந்த கீழே அந்த டோர் ஓபன் ஆகி அந்த டனல்ல விழுந்துறாங்க. அங்க அந்த பெருத்த உருவம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கட் பண்ணி விருந்தாக்கிறானுங்க. வில்லனுக்கு பெரிய பேக் ஸ்டோரியே கிடையாது. இந்த உலகமே சோறு தண்ணி இல்லாம செத்துட்டு இருக்கும் போது இவன் இந்த மாதிரி பிளான் பண்ணி வரவங்களெல்லாம் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஒரு டீமையே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், இதுக்கப்புறம் நம்மளாம் இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிளான் பாத்தீங்களா, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க அப்படியே அந்த மாஸ்க போடுறாங்க, கூட்டத்தோட கூட்டமா மிங்கிள் ஆகுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலுக்கு இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கும்பலோட கும்பலா, ஆனா இந்த மத்தியாசை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப அங்க நடிக்கிறவங்களுக்கும் என்ன தெரியும், இவங்க வந்து நம்ம ஹீரோயினா தெரியும், அவங்கள வந்து விட்டுறாங்க, டோரெல்லாம் ஓபன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டே இவங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் புடிச்சு தர தரன்னு எடுக்கிறான். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வன்ட் மாதிரி இருந்தால ஒரு சைக்கோ. அவன் கண்டுபிடிச்சான் நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது பாவம் நம்ம ஹீரோயினால முடியல, அப்படியே உயிர் போக போற நேரம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமா பாக்குறாங்க. ஒரு அந்த தடிய வரான், கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்களா ரகடா காட்டு மிராண்டிங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பிரில்லியண்டா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அவங்களுடைய மாஸ்க கழட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த சர்வெண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டு, இப்ப யாரு ஆடியன்ஸ் யாரு ஆக்டர், ஆக்டர்னா ப்ராபப்ளி அவங்க ஆளாதான் இருப்பாங்க, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துனோம்னா அந்த குண்டம் வரான், அந்த சர்வெண்டோட கழுத்தை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். நம்ம ஹீரோயின் பிரில்லியண்டா எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ இன்னும் வேற கோவம் அதிகமாயிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. இப்ப நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே வராங்க, அந்த மத்தியாசோட சவுண்ட் கேக்குது, சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. இப்ப செம்ம கோமா நேரா போனா அங்க ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. இந்த மத்தியாஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு காமெடி சீன் போல இருக்கு. இதை வந்து நிறைய பேர் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நேரா உள்ள வந்து காட்டு கத்து கத்துறாங்க நம்ம ஹீரோயின், என் குழந்தை எங்க தயவு செய்து கொடுத்துடு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நீ யாருன்றதை எல்லாத்தையும் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு கொலகாரன் என் ஃபேமிலியை கொண்டுட்டான், இப்ப உங்களுக்கும் அதே கதி தான், இப்ப உங்களை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதறிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பு அப்படியே கிளாப் பண்ணுவான் பாருங்க. இப்ப அங்க இருக்க ஆடியன்ஸ்ல என்ன நினைச்சுக்கிறாங்க, இது ஒரு சீன் தான் நினைச்சுக்கிறாங்க. பொருட்களை
நினைக்கிறேன், அது மூலயமா தான் நான் பணக்காரன் வர உங்களுக்கு ஃபுட் எல்லாம் போடுறேன்ற மாதிரிலாம் தான் சொல்லி வச்சிருப்பான். இப்ப எல்லாருமே ரவுண்டு கட்டுறாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவனால ஆன்சரே பண்ண முடியல. இப்ப எல்லாருக்குமே வேற உண்மை தெரிஞ்சிச்சா, இப்பவும் ஒரு மாதிரி மழுப்பி மழுப்பி தான் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ரக்கையில இருக்காங்களே ஒரே குத்து தான் கத்தியால. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு எங்களையும் ஒரு பாவத்தை பண்ண வச்சிட்ட பாத்தியா, இதுல உனக்கு அடிமையா வேற வச்சிருந்தல அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுறாங்களா. அதுக்கப்புறம் அவன் கீழே விழும்போது இப்ப ஹீரோயின் போய் கெஞ்சுறாங்க, தயவு செய்து என் பொண்ணை விட்டுற, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவளை ஏன் கடத்தினன்ற மாதிரிலாம் கேட்கும் போது சொல்றான், என் பொண்ணு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா, இப்பதான் தெரியுது அந்த டைரக்டர் இவன் தான் சொல்லிட்டு, அவள மாதிரியே இருந்த ஆலிஸ் அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கத்துறாங்க, அவ ஒன்னும் உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணுடா, எங்க இருக்கான்னு தயவு செய்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துற போது, சாரி எல்லா கதையும் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, அப்படியே அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. விடுங்கடா, நான் உன் எஜமான்றா பாசுடான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான், சம காண்ட்ல தூக்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டே இழுத்துட்டு போறாங்க. அவங்க போயிட்டாங்க, இவங்க மட்டும் உட்காந்து தனியா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்களே, குடும்பமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பொண்ணுடைய உருவம் மறுபடியும் தெரிய வருது. அப்படி நின்றுட்டே இருக்கும் போது, ஐயோ இது இலூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டே இருக்கும் போது, இப்போ அந்த பாப்பா ஒரு ஹம்மிங் பண்றா. இந்த சீனை நான் சொன்னமா விட்டு, அவ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ணிட்டே தான் இருப்பா. இப்ப அந்த ஹம்மிங்க குடுக்கும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, என் செல்லமே தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆலிஸ் இன்னும் சாகல, இப்ப அப்படியே வெளியில கூட்டு வராங்க. இப்ப அப்படியே அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வராங்க. நம்ம வில்லனும் தூங்கி போயிட்டு ஒரு கொக்கில மாட்டி விட்டாங்க பொழுது அவன் தலையில தொங்கினுங்கிறான். இப்ப அப்படியே அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு வராங்க, மறுபடியும் அந்த பழைய மாதிரியான உலகம், எங்க பார்த்தாலும் சோறு இல்ல, கொலை கதறல் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது அப்படியே பாக்குறாங்க, அப்படியே திரும்பி அந்த ஹோட்டலையும் பாக்குறாங்க. அது மேல பாத்தீங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் அப்படியே லைட்டா படுது. இப்ப இவங்க அதை பார்த்து பயங்கரமா யோசிக்கிறாங்க, இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, எப்பா எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா, இல்ல நம்ம அந்த இடத்துக்கே போயிட்டு வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமா அப்படி யோசிச்சிருப்பாங்களா. இப்படியேதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது படம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட். சோ எனக்காக ஒண்ணு பண்ணுங்க, இந்த படம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸ்ல போடுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் இந்த படத்தை சேருங்க. அப்படியேப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்களை போட வைக்கும். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.